வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பணம் வசிய பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிக முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்று ஒரு முக்கியமான நாளுங்க சோமவார பிறை தரிசனம் பற்றி தான் இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்று ஒரு முக்கியமான பதிவுங்க. இன்று மாலை ஏற்படக்கூடிய சோமவார பிறை நிலவை பார்த்துட்டு இந்த ரெண்டு பொருளை மட்டும் பார்த்துட்டு இதை நீங்கள் பீர்வாவில் போய் வைக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் செல்வத்துக்கு எந்த குறையும் ஏற்படாதுங்க. சகல ஐஸ்வர்யமும் வசியமாகுங்க. அதற்கான வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எனவே நம்ம சேனலில் மூன்றாம் பிறை என்று சொல்லக்கூடிய இன்று தெய்வீக பிறைய பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாகிறத பற்றியும் செல்வம் குவிய போகிறத பற்றியும் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்க, அதையும் போய் பாருங்கள். மாதந்தோறும் வரக்கூடியது இந்த மூன்றாம் பிறை தரிசனம்தான். ஆனாலும் இன்று வரக்கூடிய ஆனி மாதம் அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறை தரிசனமானது திங்கக்கிழமை வந்திருக்குங்க. அது சிவபெருமானுக்கே உரிய தினமாக கருதப்படுது. திங்கக்கிழமை மூன்றாம் பிறை தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுனா இதை சோமவார சந்திர தரிசனம் நம்ம சொல்லுவோம். இன்று 19/6/2023 மாலை பிறை நிலவை தரிசனம் செய்யும் போது என்ன மந்திரத்தை உச்சரிக்கணும், அதை பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம். இதோடு சேர்ந்து பணக்கஷ்டம் தீர்வதற்கு பிறை தரிசனத்தின் போது பீர்வோவில் விற்க வேண்டிய என்ன ரெண்டு பொருள்கள், அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூன்றாம் பிறை நிலவும் அந்த ஈசனும் வேறு வேறு அல்லங்க. மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்தாலே அந்த சிவனையே பார்த்ததாக அர்த்தங்க. ஆகவே இந்த தரிசனத்தை யாரும் தவறவிடக்கூடாதுங்க. பொதுவாக மூன்றாம் பிறை தரிசனம் செய்பவருக்கு தெரியும் பிறை நிலவு எப்போதும் வரும் என்பது. தெரியாதவர்களுக்கு தான் இந்த குறிப்புங்க. பொதுவாக இன்று மாலை 6:30 மேலே மேற்கு திசையை நோக்கி பார்க்கணுங்க. மேற்கு திசையில் பிறை நிலவு உதிக்கும். மாலை 6:30 7 மணிக்குள் வரைக்கும் தான் இந்த தரிசனம் நீங்கள் பார்க்க முடியும். வானம் தெளிவாக இல்லை, மேகமூட்டமாக இருக்குது எனும் பட்சத்தில் பிறை நிலவு தெரிவதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். சில சமயம் பிறை நிலவு தெரியாமல கூட இருக்கலாங்க. 6:30 to 7:30 இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வாசலுக்கு வெளியே அல்லது வீட்டுக்கு பின்னாடி மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் வெட்ட வெளியில் நின்றுட்டு உங்கள் ரெண்டு கைகளையும் ஏந்தியபடி சந்திர பகவானு அதாவது ஈசனை நினைத்து பிறை தரிசனம் செய்யணுங்க. உங்களோட உள்ளங்கையில் ஒரு கைப்படி பச்சரிசியும் ஒரு வசம்பு துண்டும் இருக்கட்டும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உப்புக்கு செல்வத்தை அதிகரிக்கும் தன்மை அதிகமாக இருக்குங்க. செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மை அதிகமாக இருக்கு. வசம்பிற்கு பொதுவாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் இந்த ரெண்டு பொருளையும் வச்சு சந்திர பகவான் அதாவது ஈசனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். அதாவது செல்வம் வளம் பெருகணும், எனக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுத்தணும். இந்த பொருட்களை நான் வீட்டில் வச்சதுக்கப்புறம் எங்கள் வீடு செல்வம் நிறைந்த வீடாக சகல ஐஸ்வர்யமும் பெற்றிருக்கணும்னு இந்த மாதிரி நேர்மறை எண்ணங்களாக வேண்டிடுங்க. நிச்சயம் சொல்கிறேங்க, எதிர்மறை எண்ணங்களாக எனக்கு கடன் தீரணும், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அடகு வைத்த நகை எடுக்கணும், அந்த மாதிரி எதிர்மறையாக எப்பவுமே வேண்டாதீங்க. நேர்மறையாகவே வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் எதை வேண்டுறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்குங்க. நம்முடைய நேர்மறை எண்ணங்களும் இந்த புறப்பொருள்களுக்கு உண்டான நேர்மறையும் நம்ம வீட்டில் பண விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிக பரிகாரமாக நிச்சயம் அமையுங்க. இவ்வாறாக சந்திரனை தரிசிக்கும் போது உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற ரெண்டு பொருட்களை வைத்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மனமுருகி நம்பிக்கையோடு 27 மட்டும் சொல்லுங்க. இந்த மூன்றாம் பிறையான தெய்வீக பிறையை நீங்கள் தரிசனம் செய்யும் போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்குங்க. லட்சக்கணக்கான பேர் இந்த பிறையை தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்காங்க. நேர்மறை ஆற்றல் நிரம்பி வழியும் இந்த சமயத்தில் நாம் என்ன நினைத்தாலும் அப்படியே நடக்குங்க. சந்திர பகவானுக்கு உரியது பச்சரிசி மற்றும் நேர்மலை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது தான் இந்த வசம்பு. இந்த இரண்டு பொருட்களும் உங்கள் கையில் இருக்கும்போது ஒரு மாதத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த நல்லதையும் நீங்கள் உங்கள் பக்கம் ஈர்த்து கொள்ளலாம். இந்த இரண்டு பொருட்களையும் போய் அப்படியே பீர்வால வைக்கும்போது நிச்சயமாக நேர்மறை ஆற்றல் எல்லாமே அழிக்கப்பட்டு நேர்மறை ஆற்றல் பெருகி வருவோங்க. உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும். இன்று வரக்கூடிய சோமவார தெய்வீக பிறையை பார்க்கும்போது நிச்சயம் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் பணவசியம் ஏற்படுறது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியமும் ஏற்படுங்க. மனக்குழப்பங்கள் தீரும், சந்தோஷம் பல மடங்காக பெருகுங்க. நிச்சயம் இதை செஞ்சு பாருங்கள். இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க. என்னுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயம் உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யமும் பெற்று வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.